வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 HP மோனோ பிளாக் பம்புங்க, சர்ஃபேஸ் பம்புன்னு சொல்லுவாங்க, மேல் மோட்டார்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. இது வந்து ஒரு மொட்டை போரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இங்கே பார்க்குறபடி ஏற்கனவே இங்கே வந்து ஒரு ஆயில் என்ஜின் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. 4 இன்ச் டெலிவரி கிடைக்கிற மாதிரி அந்த ஆயில் என்ஜினில் ஓடிக்கிட்டு இருந்தது. அதே மோட்டாரை, அதே ஆயில் என்ஜினை கழட்டிட்டு அதே மொட்டை போரில் ஒரு 30 அடி ஆழமுள்ள போர் தான், நல்ல சப்ளை. இது ஆற்றோரமாக இருக்கக்கூடியது, வெயில் சுத்தமாகவே இல்லை, ஒரே பனி மூட்டமாக இருந்தப்பையும் இந்த அளவுக்கு நல்லா ஓடிச்சு. வெயில் நல்லா வர ஆரம்பித்த உடனே மிக கடுமையான வேகத்தில் ஒரு நிமிஷத்துக்கு 1200 லிட்டர் அளவுக்கு நல்ல ஃபோர்ஸாக வந்து டெலிவரி இருந்ததுங்க. இது வந்து நம்ம திருவிடைமருதூர் பக்கத்தில், கும்பகோணம் தாலுக்காவில் திருவிடைமருதூர் பக்கத்தில் கல்யாணபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு இயற்கை பண்ணையில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எல்லாமே இயற்கையான முறையில் வளர்க்குறாங்க. நீண்ட கால பயிர்களாக வந்து மரக்கன்றுகள், தேக்கு, செம்மரம், இது மாதிரி பலவிதமான மரக்கரங்கள் வளர்க்குறாங்க. ஊடு பயிர்களாக வந்து உளுந்து, காய்கறிகள், இப்படி எல்லாமே 100% இயற்கையான முறையில், செயற்கையான உரங்கள் எதுவுமே இல்லாமல், வேதி உரங்கள் எதுவுமே இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணை. வெயில் நல்லா அடித்தவுடனே கடுமையான வேகத்தில் இந்த பம்போட இறைப்பு திறன் இருந்தது. இந்த 3 ஏக்கர் பண்ணை, இது பூச்செடிகள் இதெல்லாம் வளர்க்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 ஏக்கருக்கு எல்லாமே இந்த சோலார் பேனலை ஒரு ஷெட்டு மாதிரி அமைச்சு அந்த ஷெட்டு மேலே போட்டு கொடுத்துட்டோம். அப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே ஒழுகாது. அந்த மாதிரி ஒரு ரூஃபிங் ஷீட்டு போட்டு, ரூஃபிங் ஷீட்டு அந்த ஸ்ட்ரக்சரு எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்டோம் சாம்சன் சோலார்லேருந்து. அதுக்கு மேலே பேனல் ஃபிக்ஸிங்கு, உள்ள இன்வெர்டர் பாக்ஸ்க்குரிய இடம், அதிலிருந்து உள்ள வயரிங்கு, ரூமுக்குள்ளே எலக்ட்ரிஃபிகேஷன், இங்கே சார்ஜிங் போடுறது, நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயருக்குரிய சார்ஜ், மொபைல் சார்ஜிங் போடுறது, லைட்டு, கேமராக்குரிய பவரு, இப்படி எல்லாமே வந்து சோலார் பவர்லேயே ரெடி பண்ணுற மாதிரி நம்ம இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து எந்த விதமான மின்சாரமும் இல்லாமல் எல்லாமே இயற்கையான முறை, உரங்கள்லேருந்து பம்பிங்லேருந்து மின்சாரத்திலேருந்து எல்லாமே இயற்கையான முறையில் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. ஒரு துளி கூட விஷம் இல்லாமல் இங்கே தயார் பண்ணுறாங்க. காய்கறிகளாகட்டும், பூக்களாகட்டும், நீண்டகால மரங்களாகட்டும், அதுமாதிரி நமக்கு தேவையான மின்சார வசதியாகட்டும், எல்லாமே சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்ற மாதிரியில் இந்த பண்ணை பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ஏக்கர் கொண்ட அருமையான பண்ணை இது. ஆற்று ஓரமாக அமைஞ்சிருக்கு. மண்ணும் நல்ல தரமான மண். இந்த 3 ஏக்கருக்கும் 4 மணி நேரத்தில் இந்த பம்பு நீர்ப்பாசனம் செஞ்சிருது. அந்தளவுக்கு அதிகமான டெலிவரி இருக்குது. 5 HP பம்பு தான், கிட்டத்தட்ட 4 இன்ச்சில் டெலிவரி வர அளவுக்கு இருக்குது. 3 இன்ச் டெலிவரி நீங்கள் பார்க்குறபடி ஒரு 4 அடி 5 அடி தள்ளி வீசுகிற அளவுக்கு நல்ல போரில் ஈல்டு இருக்குது. அதேமாதிரி தண்ணியும் சோலார் பவருடைய பவரும் நல்லா கிடைக்குது. இது மேல் மோட்டார் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த போரில் ஈல்டு போதுமான அளவு இருக்கிறதுனால நல்லாவே டெலிவரி இருக்குதுங்க. இது மாதிரி ஒரு பண்ணைக்கு வந்து நம்பகமான சோலார் பேனலில் நம்ம எப்படி பண்ணலாம், ஏன் நிறைய இடங்களில் வந்து சோலார் பம்பு ஓடாமல் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் வாங்கக்கூடிய சோலார் பேனலுடைய தரம்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சோலார் பேனல்களை வந்து விலை குறைவாக, ரொம்ப குறைவாகலாம் கிடைக்குது. ஒரு 5000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கெலாம் கூட கிடைக்குது. ரொம்ப 400 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேனலில் வந்து அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே அதோடைய பவர், அதோட பெர்ஃபார்மன்ஸு போயிடுது. வெயிலில் படப்பட வெடித்து போய் போயிடுது. ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கூட போட்டிருக்கேன். அதனால் நல்ல தரமான பேனல் வாங்குங்க. லைஃப் லாங்காக எத்தனை வருஷம் ஆனாலும் பிரச்சனையே இருக்காது. ரொம்ப தரமான பேனல்கள்லாம் இந்திய மார்க்கெட்டில் கிடைக்குது. வெளிநாட்டு பேனல்களும் கிடைக்குது. இப்போ ஜப்பான் பேனலு, பேனசோனிக் பேனலு, அதுமாதிரி ஜெர்மன் பேனலு, ஜிங்கோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அது மாதிரியான பேனல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்தியாவில் ரினியூசிஸ் பேனல்லாம் ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது. ஆல்பெக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப தரமான பேனல்களை சப்ளை பண்ணுறாங்க. சில கம்பெனி வந்து கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க, நல்ல பிராண்டுன்னு விளம்பரம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் உள்ளபடி பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி நிறைய பேனலும் விற்கிறாங்க மார்க்கெட்டில். அதனால் நல்ல தரமான பேனலில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம். அது மாதிரி கேரண்டி வந்து 13 வருஷத்துக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுனா இருந்துச்சுன்னா 13 வருஷத்தில் எப்போ சொன்னாலும் மாற்றி கொடுப்பாங்க.
அது மாதிரி பவர் வாரண்ட்டி 25 வருஷத்துங்கிறது இப்போ 30 வருஷமாக ஆக்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 0.5% குறையும். இதே மாதிரி 10 வருஷத்துக்கு 5% குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி வெயிலே கிடக்கிறதுனால, மழையிலே கிடக்கிறதுனால பேனல்களை சுத்தமாக தொடச்சி வச்சிங்கன்னா போதும், எந்த விதமான பாதிப்பும் வராது. நீண்ட காலத்துக்கு இதே மாதிரி தண்ணி வரதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பேனல்களை மட்டும் நீங்கள் தொடச்சி வச்சுக்கோங்க. தொடச்சி வச்சுட்டு லாங் டைமாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மின்சாரத்தையும் நம்ப வேண்டியதில்லை, வெளியிலேருந்து யாரையும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க வேண்டியதில்லை. நல்ல தேவையான தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத முன்னாடியே நம்ம முடிவு பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம 5 HP போட்டுட்டு ஒரு 4 மணி நேரத்தில் போட்டோம்னா இந்த பண்ணைக்கு இந்த ஜென்மத்தில் வேறு எங்கேருந்து தண்ணி நமக்கு தேவைப்படாது. இதுவே நம்ம 2 HP போதும் போட்டோம்னா தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும். அது மாதிரி எவ்வளவு தண்ணி தேவைங்கிறத நம்ம முதலே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் அமைக்கும்போது நிச்சயமாக எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் யாரையும் நம்பியிருக்க வேண்டியதில்லை. வேறு எந்த பவர் சோர்ஸ், டீசல் இன்ஜினோ இல்லை மின்சாரமோ உங்களுக்கு தேவையில்லை. 100% நம்பகமாக சோலார் பம்பை அமைக்க முடியும். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.